तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुताइवा स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய மருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே மருத்கே காதீசே த்வயி கலு பரல் சோபி சுகினோ பவஸ்நேகி சோகம் சுபகு பரிதப்யே சகிமிதம் அகீர்த்திஸ்தே மாபூத் வரத கதபாரம் பிரசமயன் பவத் பக்தோத்தம்சம் ஜடிதி குருமம் கம் சதமனக. நாராயணியம் மூன்றாவது தசகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பட்டத்ரி தன்னுடைய வியாதியினுடைய உச்ச நிலைமையினால பகவானிடத்தில் தன்னுடைய சித்தத்தை வைக்க வேண்டிய பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனையே மிரட்டின்றிருக்காருன்னு நம்ம கேட்டுருக்கோம். அகீர்த்திஸ்தே மாபூத் பரத கதபாரம் பிரசமயன்னு கிருஷ்ணா என்னுடைய வியாதியை மாத்திர நீ நீக்கலைன்னு சொன்ன எனக்கொன்றும் அகீர்த்தி இல்லை உனக்குத்தான் உன்னுடைய பெருமைத்தான் குறைஞ்சு போயிடும்னு இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய வாக்குவாதத்தினுடைய அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் எந்த திவ்ய தரிசனத்தோடு அடைஞ்சின்றிருக்கோன்னு ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் மாம்பலம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலில் இப்போது நாம் அடையக்கூடிய திவ்ய தரிசனம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனம். இங்கு ராமச்சந்திரமூர்த்தியானவர் அழகான நின்ற திருக்கோலத்தில் தன்னுடைய கண்களை திறந்து கொண்டு நமக்கு அழகான அவருக்கே உண்டான காருண்ய ராமா என்று நாம் அழைக்கக்கூடிய கருணையான கண்களுடனும் அசகாய சூரனாகவும் அனபாய சாகசனாகவும் சிரித்த முகத்துடன் ஒரு திருக்கரங்களிலே கோதண்டத்தை தாங்கிக் கொண்டு மற்றொரு திருக்கரத்திலே அம்பை வைத்து கொண்டு ராமன் நமக்கு அளிக்கக்கூடிய திவ்யமான காட்சி. அவருக்கு பக்கத்திலே சீதை பிராட்டியானவள் அவளும் நின்ற திருக்கோலத்தோடு அழகான முத்துமாலையை சார்த்தி கொண்டு கைகளை தொங்கவிட்டு கொண்டு பதிவிரதா மகாபாக சாயேவ அனுகதாசதா என்று அழகான பதிவிரதையாக ராமனுக்கு முன்னால் தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய திருவடி தரிசனத்தை நமக்கு அளித்து கொண்டு அழகாக அவள் காட்சியளிக்க மற்றொரு புறம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ற இளைய பெருமாள் இளையாழ்வான் என்று நாம் அழைக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமியானவர் ராமனுக்கு துணையாக அவரும் நின்ற திருக்கோலத்திலே வலது கையிலே அம்பை வைத்து கொண்டு இடது கையிலே வில்லை வைத்து கொண்டு அழகாக காட்சியளிக்கின்றார். இவர்களுடைய திருவழிக்கு கீழே ஒரு புறம் ஸ்ரீ வினய ஆஞ்சநேயர் அவருக்கே உண்டான தாசபாவத்துடன் ஒரு காலை மடக்கி வைத்து கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே அழகாக வினய ஆஞ்சநேயராக எழுந்தருளியிருக்கக்கூடிய இவருக்கு தங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காக மணியை கட்டி வழிபடுவது என்பது இங்கு ஒரு விசேஷமான அம்சமாகும். யஜ்ஞோபவீத்துடன் அஞ்சலி ஹஸ்தத்துடன் மற்றொரு ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்துடன் இங்கு நமக்கு அழகாக சேவையும் அளிக்கின்றார்.
குருவாரத்திலே இவர்களுடைய திவ்ய தரிசனமானது நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்க வல்லதாக உள்ளது. பிரதிபூல நட்சத்திரத்திலே, மூல நட்சத்திரத்திலே இந்த ஆஞ்சநேயனுக்கு திருமஞ்சனமானது இங்கே நடைபெறுகின்றதாம். சீதா லக்ஷ்மண சமேத ஆஞ்சநேய சுவாமியினுடைய இரண்டு திவ்ய தரிசனங்களோடு பட்டத்ரி எவ்வாறு மிரட்டுகின்றார் குருவாயூரப்பனை தொடர்ந்து என்று அழகான அந்த ஸ்லோகத்திற்கு நாம் திரும்புவோம். அகீர்த்தியோஸ்தே மாபூத் பரத கதபாரம் பிரசமயல். குருவாயூரப்பா, என்னுடைய வியாதியை நீ தீர்க்காவிட்டால் உனக்கு அகீர்த்தி என்று இவர் ஆரம்பித்தார். இதிலே குருவாயூரப்பனுக்கு பலவிதமான விஷயங்களை இவர் ஞாபகப்படுத்துகின்றார். கிருஷ்ணா, இவ்வாறு நான் பல நாட்கள் கதறியும் எனக்கு பலன் அளிக்கவில்லை. ஆனால் என்னை போன்று பல பாகவதோத்தவர்கள் கூப்பிட்டவுடன் அவர்களுக்கு நீ பலனை அளித்திருக்கின்றாய். அதே போன்று எனக்கு நீ அளிக்காவிட்டால் நீ செய்வது நியாயமான செயலாக எனக்கு தெரியவில்லையே. கஜேந்திரனான யானை ஆதி மூலமே என்று கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்காக ஆதி 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 நீ ஓர் அண்டமாதி ஆதலால் சோதியாத சோதி நீ அதுண்மையில் விளங்கினாய் என்று ஒரே ஒரு குரலுக்காக ஓடிப்போய் அவனை நீ காப்பாற்றினாய். அதே போன்று பிரக்லாதனையும் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் ஆயிரம் நாமம் என்று அவன் உன்னுடைய நாமத்தை கூறியதற்காகவே ஓடி சென்று அவனையும் நீ காப்பாற்றினாய். ராமாவதாரம் எடுத்த போது குகன், சுக்ரீவன், விபீஷணன், சபரி இவர்களெல்லாம் உன்னை வேண்டாமலேயே நீ அவர்களை அரவணைத்து கொண்டாய். நானோ குருவாயூரப்பா என்று உன்னிடத்திலே பல நாட்களாக கதறிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வியாதி, என்னுடைய தாக்கம் அதிகமாகின்றது என்றால் அவர்களுக்கு நீ அருள் வழங்கிவிட்டு எனக்கு வழங்கவில்லை என்றால் யாருக்கு அகீர்த்தி? அகீர்த்தியோஸ்தே மாபூத்து. பட்டத்ரி இவ்வாறு மிரட்டக்கூடிய பரிணாமத்தை நாம் பார்க்கும்போது மற்றொரு விஷயம்தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. ருக்மிணி பிராட்டியும் அச்சுதா என்ற பெயரை காப்பாற்றிக்கொள் என்று பகவானிடத்திலே முறையிட்டதை நாம் சொன்னோம். அவள் மட்டுமா, கோபிகைகள் கூட இதே குருவாயூரப்பனான கண்ணனை ஜய தீதே தீகம் கிருஷ்ணா ஜல்மனவிரஜகம் தீரா கிருஷ்ணா சஸ்வத திரகே தயித திருஷ்யதம் கிருஷ்ணா திக்ஷுதாவக துவயி திருதாசவ கிருஷ்ணா துவாம் விச்சல்வதே. கிருஷ்ணா, காட்டில் எங்களை தன்னந்தனியாக இப்படி தவிக்க விடலாமா? கோபிகைகளான நாங்கள் புலம்புவது உனக்கு கேட்கவில்லையா? திருமகளோடு கிருஷ்ணா தேடி வந்தனைகே சிறந்து கோகுலம் கிருஷ்ணா செழிக்க செய்தனை திருமுகம் காட்டி கிருஷ்ணா மறைந்ததே நடாக திசையல முன்னை கிருஷ்ணா தேடி ஏங்கினோ. எங்களை விட்டுட்டு நீ இப்படி மறையலாமா? அது உனக்கு அகீர்த்தி ஆக்கிடாதா? அபலை பெண்களெல்லாம் கண்ணன் தவிக்க விட்டான்னு உன்னுடைய புகழ் மங்கி போயிடாதா? அதனால ஓடி வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்துரு, அப்பத்தான் உன்னுடைய கீர்த்தி பெருகும்னு இதே பாவத்தில் கோபிகைகளும் கண்ணனை மிரட்டி இருக்கா. அவள் மட்டுமா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் நாச்சியாரும் மார்கழித்திங்கள்னு பகவானிடத்தில் பக்தி பாவத்தில் திவ்யமான திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தை தொடங்கி அதை முடிக்கும் போது பகவான் தன்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் கூறிய வார்த்தை, சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. ஆண்டாள் நாச்சியார் கண்டிப்பாக பகவானிடத்திலே முறையிடுகின்றார், சிறுமிகளான அபலைகளான நாங்கள் காலையில் எழுந்திராமல் சிறுகாலையில் எழுந்திராமல் பணி பெய்யக்கூடிய மார்கழி மாசத்திலே சிற்றஞ்சிறுகாலையிலே எழுந்து மற்ற கோபிகைகளை எழுப்பி வாயிற்காப்பாளனை எழுப்பி கோயில் காப்பாளனை எழுப்பி நந்தகோபன் யசோதை பலராமன் நப்பின்னை கண்ணனான உன்னையும் எழுப்பி ஆசனத்திலே உட்கார வைத்து உன்னிடத்திலே நாங்கள் கூடியிருந்து குளிர்ந்து கோவிந்தா கோவிந்தா என்று உன்னுடைய பல திவ்ய நாமங்களை நாங்கள் கூறும்போதும் எங்களிடத்திலே கருணை கொள்ளாமல் ஏ ஆட்சி பெண்களே எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் என்றால், கிருஷ்ணா ஏன் உன் பேல் எங்களுக்கு கோபம் வராது? பெற்றம்மை துண்ணும் குலம் அந்த குலத்திலே பிறந்த எங்களை நீ கொல்லாமற் போகாது. எங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய கீர்த்தியானது மங்கிவிடும்.
ஒருவர் பின்னால் கண்ணா என்று கூப்பிட மாட்டார்கள், கோவிந்தா என்று கூப்பிட மாட்டார்கள். உன்னுடைய புகழ் ஓங்க வேண்டுமானால் கண்ணா, நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? எங்களுடைய இந்த பிறவி மட்டுமல்ல, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஜாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனம் காமங்கள் மாற்று. நாராயண பட்டத்திரியாவது கண்ணனை இந்த பிறவியில்தான் மிரட்டினாள். ஆண்டாள் கூறுகின்றார், இந்த பிறவியில் மட்டுமல்ல, நாங்கள் கூறிய திருநாமத்திற்காக எங்களுடைய அடுத்த பற்பல ஏழு பிறவிகளிலேயும் நீ எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கொள்ளாமற் போகாது. நீ இருந்து விட்டாயே ஆனால் உன்னுடைய புகழானது குறைய ஆரம்பித்துவிடும் என்று ஆண்டாள் நாச்சியாருடைய பாவத்தை நாம் பார்க்கும் போதும் பட்டத்ரி கூறுவது, அகீர்த்தியம்ஸ்தே மாபோத் வரத கதபாரம் பிரசமயல். குருவாயிரப்பா, உன்னை பாராமுகமாக இருப்பவர்கள் சுகமாக இருக்கின்றார்கள், நீயே கதி என்று சொல்லக்கூடிய நான் கஷ்டத்தோடு இருக்கின்றேன் என்றேன். அதிலே ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால், உன்னை பாராமுகமாக இருந்தவர்களுக்கு கூட, ஏன் உன்னை எதிர்த்தவர்களுக்கு கூட நீ மோட்சத்தை அளித்திருக்கின்றாயே, அவர்களுக்கு கஷ்டத்தை அளிக்கவில்லையே. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்திரன், கபந்தன், விராதன், மாரீச்சன், வாலி, இவ்வளவு பேர் எத்தனை உதாரணங்கள். தொய்கலு பராஞ்சோபி சுகினோ. குருவாயிரப்பா, நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்தனை பேரும் உன்னை பாராமுகமாக இருந்தவர்கள் மட்டுமல்ல, உன்னையே எதிர்த்தவர்கள். அவ்வாறு எதிர்த்தவர்களுக்கு கூட நீ மோட்ச சாம்ராஜ்யத்தை அளித்து விட்டாய். ஆனால் பவ ஸ்நேகி சோகம் சுமகு பரிதபியே சகமிதம், ஸ்நேகபாவத்தோடு குருவாயிரப்பா என்று கூறக்கூடிய என்னையே நீ இன்னும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய். அவர்களை ஏற்றுக்கொண்டதற்கு நீ ஒரு காரணம் கூறலாம். அவர்களெல்லாம் வைகுண்டத்திலே என்னுடைய வாயிற்காப்பாளனாக இருந்தவர்கள், ஜெய விஜயர்களில் ஒருவர். இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தபக்தரன் இவர்களெல்லாம் என்று நீ சமாதானம் கூறலாம். இருந்தாலும் அவர்கள் கீழே இறங்கிய பிறவியிலே உன்னை எதிர்த்தவர்கள். அவர்களுக்கு நீ மோட்சத்தை அளிக்கும் போது பவ ஸ்நேகி சோகம் சுபகு பரிதபியே சகிமிதம், எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்யக்கூடாதா? இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவம் நாராயண பட்டத்ரி குருவாயிரப்பனை மிரட்டுகின்றார் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். ஆனால் பக்தியினுடைய பரிணாமத்தில் இவ்வாறு பேசுவாரா? நமக்கு அவர் காண்பிக்கக்கூடிய மனிதனுடைய சுபாவம், நம்முடைய கஷ்டமானது, நம்முடைய சங்கடமானது உச்சிக்கு மேல் போகும்போது நாம் கோபித்து கொண்டால் அதை காதிலே வாங்கிக் கொள்ளக்கூடியவர் ஒருவர் பகவானான ஸ்ரீகிருஷ்ணன்தான். அவரை தவிர நமக்கு வேறு கதி என்ன சரணாகதி செய்வதற்கு என்ற வைராக்கியத்தின் காஷ்டையோடு இவர் மிரட்டுகிறார் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் பட்டத்ரி நமக்கு ஞாபகப்படுத்துவது ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராவணன் சீதையை அபகரித்தான். அவ்வாறு சீதை அசோகவனத்திலே சிறையிருந்த போது 10 மாத காலங்கள் ஆயிற்று, ராமன் தேடுகிறாரா இல்லையா என்று சீதைக்கு ஒரே கவலை. அப்போ ஆஞ்சநேயனானவன் சுந்தரகாண்டத்திலே அந்த சீதையினிடத்தில் வந்து ராமனை பற்றிய விவரங்களை சொல்லி அந்த ராமனுடைய மோதிரத்தை அழகாக கொடுத்தானாம். அப்போது சீதையினுடைய ஒரு சிந்தனை எவ்வாறு இருந்தது? ஆஞ்சநேயா, ராமனுடைய நிலைமை என்ன? ஏன் எவ்வாறு என்னை தேட வேண்டிய காரியங்களை அவர் கவனிக்கவில்லை? அவர் இந்த சீதை அசோகவனத்திலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டாரா? அவ்வாறு என்னை அவர் காப்பாற்றாவிட்டால் ராமனுக்கு இழுக்கு ஏற்படும் என்று ஆஞ்சநேயனிடத்திலே தெரிவிக்கின்றாராம். பட்டத்ரியனுடைய பரிணாமம் அங்கு சீதைக்கும் இருந்திருக்கின்றது. அவ்வாறு அந்த சீதை கூறுவது பட்டத்ரியோடு எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை நாம் இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய விதத்தோடு இந்த திருக்கோயிலின் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து நாம் கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.